ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மருண். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இன்டர்செப்டர் தான் இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு ரைடு வந்து கிடச்சிருக்கு, ஸோ போகலாம். நம்ம மருண் வந்து நின்றுட்டுருக்காங்க. மருண் கோச்சிக்காதீங்க, வந்து ரசிக்கிறோம். இந்த பைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் அந்த பைக்கை வந்து எடுப்பாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலாக அந்த பைக் வந்து இருக்கும். அதே மாதிரி வண்டியோட டார்க்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பைக்கில் நீங்கள் வந்து கியரை டவுன் பண்ணாமலே சடனாக வந்து ஆக்சிலரேட்டர் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து பைக்கு போகும் பாருங்கள். இப்போ பார்த்திங்களா, புல்லிங் அப்படிங்கிறது வேறு லெவலாக இருக்கும். இப்போ வந்து நான் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போய்கிட்டு இருக்கேன். பட் வைப்ரேஷன் அப்படிங்கிறது சுத்தமாக வந்து கிடையாது. எனக்கு இந்த பைக்கில் பிடிச்சதே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம்தான். ஒன்று பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 120-130 போனால் கூட வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்காது, ஸ்மூத்தாக வந்து இருக்கும். நான் இப்போ தான் புதுசாக வந்து அந்த பைக்கை வந்து ஓட்டுறேன். பட்டு அந்த வேறு பைக்கு ஓட்டிட்டு இன்னொரு பைக்கு ஓட்டினா எந்த ஃபீலிங் இருக்கும், அந்த ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது. டக்குன்னு வந்து செட் ஆகாது பைக்கு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஒரு 10 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் நம்ம பைக்கை வந்து ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் வந்து செட் ஆகும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீட்டாக போய் பார்க்கலாம். இதோட சவுண்ட் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பைக் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்ஜின் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, 650 cc இன்ஜின். ஸோ வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் செய்யும். ஹீட் ஆகும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, நீ வந்து ஷூ போட்டுக்கிறது வந்து அவசியம். கண்டிப்பாக வந்து ஷூ போட்டுக்கணும். ஸோ அதே மாதிரி ஜீனை வந்து போட்டுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீட்டு வந்து அந்தளவுக்கு காலில் வந்து தெரியாது. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹீட் அப்படிங்கிறது பைக்கில் வந்து இருக்கும். ஸோ சவுண்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 70க்கு மேலே போகும்போது, 70க்கு மேலே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து நம்ம என்ஜாய் பண்ணவே முடியுது. ஸோ 70க்கு கீழே பார்த்தீங்கன்னா நார்மல் பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. பட் 70க்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸும் சரி சவுண்டும் சரி வேறு லெவல்னே சொல்லலாம். இந்த பைக்கில் வந்து சீட்டிங் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக வந்து இருக்கும். அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்காது சீட்டிங். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போனால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் ஒரு ரெண்டு பேர் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து கொஞ்சம் சின்னது. பட் பேக்கிலேருந்து பைக்கை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டு எக்ஸாஸ்ட் வந்து இருக்கிறதுனால பைக் பார்க்குறதுக்கு வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakh கிட்ட வந்து வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலு வந்து கொஞ்சம் பின்னாடி எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்ற பைக்கில் இப்போ கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருப்போம் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ரொம்ப வந்து அக்ரெசிவாக வந்து இருக்காது. ஹேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து வச்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி காலு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட்டாக தான் வந்து பைக் வந்து இருக்கும். நீங்கள் லாங் டிரைவ் போனாலும் சரி ஷார்ட் டிரைவ் வந்து போனாலும் சரி கம்ஃபர்ட்டாக வந்து அந்தளவுக்கு இருக்கும்.
நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பைக்கை வந்து எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் ஓட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்குள்ளே வந்துடும் பைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக வந்து எடுத்துகிட்டு வந்து போகலாம். சிட்டிக்குள்ளேயும் சரி ஹைவேலையும் சரி ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டாக வந்து இருக்கும். ஈஸியாக வந்து ஓட்டுற மாதிரி தான் பைக் வந்து இருக்கும். பைக்கோட ஓவரால் லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஒரு 7 வந்து கொடுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாருக்கும் வந்து இன்டர்செப்டர் வந்து பிடிக்காது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லுக்கில் வந்து கொஞ்சம் வந்து லுக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு செட் ஆகலை அப்படி சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சீட்டிங் பிடிக்கல அப்படி சொல்லுவாங்க. பட் இந்த பைக்கு வந்து நீங்கள் வந்து ஃபீல்டாக வந்து நான் ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இந்த பைக்கை வந்து நீங்கள் 100% வந்து எடுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பைக் தான். லைட்டாக வந்து ஃபீல்டாக போய் பார்க்கலாம். சடனாக வந்து என்ன ஸ்பீடாக போகுது பைக்கு. மற்றபடி ஹெட்லைட்டு இண்டிகேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து கிளாசிக் பைக்கில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி வந்து கொடுக்கல. மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் தான். ஸோ ஒரு 3 lakh பட்ஜெட்டில் எனக்கு ஒரு ரேஸ் ஃபீலிங் பைக் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைக் வந்து தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். டூரிங்க்கு வந்து அழகாக வந்து இந்த பைக் வந்து செட் ஆகும். மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சர்வீஸில் பார்த்தீங்கன்னா 1500 கிட்டே வந்து வந்து வந்துடும். நார்மலாக பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 பார்த்தீங்கன்னா 1400 வரும். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் மெயின்டெனன்ஸ் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர மெயின்டெனன்ஸ் வந்து அந்தளவுக்கு அதிகமாக கிடையாது. பட் நார்மலான ஒரு பைக் தான். பட் நீங்கள் வந்து கிளாசிக்கும் சரி இன்டர்செப்டரும் சரி ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. இது வேறு மாதிரியான இன்ஜின், வேறு மாதிரியான பைக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரியான இன்ஜின், வேறு மாதிரியான ஒரு பைக்கு. ஸோ கம்பேரிசன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இது ரெண்டுக்கும் வந்து பண்ணக்கூடாது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பால்ராஜ் அப்படிங்கிறவங்க தான் வந்து ரைடிங்க்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ நீங்கள் வந்து இன்டர்செப்டர் எடுக்கிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து எடுக்கலாம். அதே மாதிரி காண்டினென்டல் ஜெட்டியும் வந்து நிற்கிது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சவுண்டும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு சேஞ்ச் இருக்காது, ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த அக்ரெசிவ் பொசிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து கொஞ்சம் குனிஞ்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா அண்ணா, அப்படி கிளம்புறேண்ணா. ஆ தேங்க்ஸ்ண்ணா. ஆ ஓகேண்ணா. அப்புறம் மீடியா லான்ச் பண்ணும்போது கூப்பிடுங்க நம்மளை. கண்டிப்பாக கூப்பிடுங்க. ஓகேண்ணா. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஸோ காய்ஸ், டெஸ்ட் ரைடு வந்து முடிஞ்சு. மருண் கோச்சிக்கிட்டான் போல். எடுத்து நம்ம கிளம்பலாம்.
நான் வீட்டுக்கு வந்து வந்துட்டேன். ஸோ வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றிகள். வணக்கம், ஜெய்ஹிந்த்.